ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைவர் தமிழா. ஸோ நம்ம ஃபைவர் அண்ட் ஏர்ட்ரோப் சம்பந்தமான கண்டென்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஆன்லைனில் நிறைய மணி மேக் பண்ணக்கூடிய வழிகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் தான் ஏர்ட்ரோப் அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பற்றி நிறைய சொல்லிட்டு வரேன். ஸோ நம்ம பண்ணுற சில சில விஷயங்கள் மூலமாகவே நமக்கு ஃப்ரீயாக ஏர்ட்ரோப்ஸ் கிடைக்கும். ஸோ ஏர்ட்ரோப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அவங்களோட விஷயத்தை லான்ச் பண்ணும்போது அதுக்கான யூசர்ஸை தேடுவாங்க. ஸோ அதுக்கான யூசர்ஸ் ஆடியன்ஸ் பேஸை தேடும்போது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பாருங்கண்டா யாருமே யூஸ் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் தரேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறையை தான் ஏர்ட்ரோப் அப்படின்றோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களோட விஷயத்தை லான்ச் பண்ணும்போது நம்ம அவங்களோட ப்ராடக்டை செக் பண்ணி அதில் என்ன இஷ்யூ இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதில் என்ன இருக்குது, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம ஸோ இதை பண்ணுறது தான் நம்ம ஏர்ட்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஏர்ட்ரோப் சம்மந்தமான வீடியோ தான். ஸோ இதில் கிராஸ் அப்படின்னு சொல்ல ஒரு நெட்ஒர்க்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கீழே கொடுத்துருக்க ஏர்ட்ரோப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி அண்ட் இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம், ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேமோ சம்திங் எதையோ யூசர் நேமாக கொடுத்துட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை இந்த இடத்துல ரெண்டு வாட்டி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரெஃபரல் கோட் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அண்ட் அதுக்கு கீழே அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு ஆம் நாட் ரோபோட்டையும் கிளிக் பண்ணி ஓகே எடுத்துட்டா. ஸோ இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேஷ்போர்டு கூட்டிகிட்டு போகும். உங்களோட டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, இந்த இடமெல்லாம் பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நான் ரெண்டு டேஸாக இதை மைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மூலமாக எனக்கு இந்தளவுக்கு ரிவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது. ஸோ ஜஸ்ட் இது பண்ணால் மட்டுமே நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுக்காகவே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பாருங்கள் குரோம் வெப் ஸ்டோரில் கிராஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேஜில் போயிட்டு கிராஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களோட கூகுள் குரோமில் இல்லைனா ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிவி ப்ரௌசரில் போயிட்டு இதை அட் டு குரோம் கொடுத்தீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசரில் ஆட் ஆயிரும். தென் உங்களோட டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நமக்கு நம்மளோட ஏர்னிங்ஸ் அண்ட் நம்மளோட நெட்ஒர்க் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது எது சம்மந்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட்டை இவங்க எடுத்து உங்களுக்கு இது மூலமாக ஒரு ஏர்னிங் தராங்க. ஸோ என்னடா நம்மளோட இன்டர்நெட் எடுக்கிறாங்களே, நமக்கு இதில் என்னடா ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக நாளெலாம் ஃபைவரை காலையில் என்னோடய சிஸ்டம் ஓப்பன் பண்ணேன்னா எப்படியும் நைட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 3 to 4 o'clock மேபி ஃபுல் டைமாகவே நான் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த டைமில் ஸோ நான் என்னோடய சில டேஷ்போர்டை ஆல்வேஸ் ஒன்ல தானே வச்சுருப்பேன். ஸோ இந்த டைமில் நம்மளோட கிராஸ் டேஷ்போர்டையும் ஆன் பண்ணி வச்சுருக்க மூலமாக ஸோ ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணாத இன்டர்நெட்டை, ஸோ இவ்வளோ டைம் நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம், நமக்கு தேவையான இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் ஜஸ்ட்டு நம்ம சில நேரம் நம்மளோட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். ஸோ அந்த இன்டர்நெட்டை இவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக இவங்க நமக்கு இந்த மாதிரி இவங்களோட கிராஸ் டோக்கன்ஸை வந்து நமக்கு ஏர்னிங்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்களோட கோயினை பற்றி எந்த விதமான டீட்டெயில்ஸும் இவங்க சொல்லலை அண்ட் வித்ட்ரோல் மெத்தட்ஸும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளான இந்த திங்கை பண்ணி வச்சுருக்கிறது மூலமாகவே உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் $500 to $1,000 வரைக்கும் ப்ரொஃபிட்டபுளான ஒரு ஏர்ட்ரோப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டாஸ்க்கை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறமா உங்களோட நெட்ஒர்க் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல எவ்வளோ டைம் கனெக்ட் ஆகிருக்கு, என்ன பர்சன்டேஜ் நெட்ஒர்க் ஸ்கோர் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்ற இந்த விஷயம்லாம் உங்களோட நெட்ஒர்க் டீட்டெயில்ஸை கீழே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதில் போனீங்கன்னா நம்மளோட நெட்ஒர்க் கனெக்ஷன் காட்டும். அண்ட் நம்மளோட எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் நமக்கு நம்மளோட லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் டேஷ்போர்ட் எல்லா விஷயமும் இந்த இடத்துலையே இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரெஃபரல் கோட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிராஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இதில் உங்களோட இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வரது மூலமாக மட்டும்தான் உங்களால் இதுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் அந்த டாஸ்க்கை எல்லாம் பண்ணிக்கோங்க.
அண்ட் அவ்வளோதான் கேஸ் வீடியோ. ஸோ இது மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்டே இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தை கட்டியிருப்போம்.